வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்ரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் திவ்யா, லாஸ்ட்டு குரூப் டூவில் செலக்ட் ஆகி அட் ப்ரெசென்ட்டாக கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷர், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கே என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரிப்ரேஷன் நான் எந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா சிலபஸ். சிலபஸ் வந்து நம்ம தரவாக பார்க்கணும். ஏன் வந்து நம்ம சிலபஸ் தரவாக பார்க்கணும்னா, ஸோ அப்போ தான் அடுத்து அதில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த எக்ஸாம்ஸ், குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் வந்து தரவாக பார்க்கணும். ஸோ சிலபஸ் வந்து தரவாக பார்த்ததுக்கப்புறம், ஸோ சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து நம்ம எந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னா சமச்சீர் புக்கு தான். நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின். சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து நம்ம தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும். ஸோ குரூப் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ஸ்க்கு கிட்டத்தட்ட 130+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தாலே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிரும். குரூப் 2ல் வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு 160+ போட்டிருந்தோம் அப்படின்னா கிளியர் ஆயிரும். நான் சொல்கிறது வந்து கொஸ்டின்ஸு, மார்க்ஸ் இல்லை. ஸோ குரூப் 1ல் 200 130 கொஸ்டின்ஸ், குரூப் 2ல் 200 160+ கொஸ்டின்ஸ். கட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேரி ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தோம், கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ சமச்சீர் புக்கில் வந்து நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் எல்லாமே வந்து படிக்கணுமா அப்படின்னா இல்லை. நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து நம்ம படித்தா போதும். ஸோ அதை மட்டும் தரவாக படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிளியர் ஆகும். ஸோ அதை மட்டும் தரவாக படித்தா போதும் அப்படின்னா தென் அதை ஃபுல்லாகவே தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து நினைப்போம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியில் பர் இயருக்கு 20 மேலே எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் பார்ட்னு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு காமனான சிலபஸ் தான். அந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின்ஸே வந்து ரிப்பீட் ஆகும். கிட்டத்தட்ட 20 எக்ஸாம்ஸ் வந்து பர் இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட 500 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸே நம்மகிட்ட இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு போனாலே என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கமாக நம்ம கரெக்டாக போடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் சும்மா படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோ படிக்கிறோமோ படிக்க படிக்க டெஸ்டஸ் வந்து அட்டன் பண்ணணும். டெஸ்டஸ் மட்டும் அட்டன் பண்ணாமல் டே டு டே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் படிச்சிருக்கிறோமோ அந்த டாபிக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கணும். அந்த டாபிக்குரிய கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம சர்ச் பண்ணி போட்டு பார்த்தோம்னா தான், ஸோ நம்ம படிச்சிருக்கிறது வந்து கரெக்டான வேலை தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறக்கான செக் பண்ணுறக்கான ஒரே வழிமுறை வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணும்போது தான் நம்ம எங்கெங்கே வந்து படிக்கிறது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் நல்லா சூப்பராக படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு, ஆனால் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது எதில் தெரியும், நம்ம டெஸ்டஸில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே தப்பாகும்போது. ஸோ எதனால் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறது திருப்பி நம்ம அனலைஸ் பண்ணி படிப்போம். ஸோ எவ்வளோ டெஸ்டஸ் வந்து அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்டஸ் அட்டன் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸாக வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக நம்ம டெய்லி நைட்டு படுக்க போகும்போது இல்லை நம்மளுக்கு வந்து போர் அடிக்கிற ஏதோ ஒரு டைம் கண்டிப்பாக டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின் ஆகுது வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து மனப்படாகிரும்னு அப்படி சொல்ல முடியாது. ஸோ டெய்லியுமே அதை வந்து நம்ம நம்மளோட ரொட்டீன் ஒர்க்காக வந்து நமக்கு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னாகும் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது, ஒரு புக்கில் ஒரு டாபிக் வந்து நம்ம எடுத்து படிக்கும்போது இந்தந்த டாப்பிக்லேருந்து இந்தந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்மளே ஈஸியாக அனலைஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த இடத்துலையுமே எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே தெளிவாக தரவாக படிச்சிருப்போம். அந்தளவுக்கு நம்ம தரவாக படிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், 4 மாதம் 5 மாதம் டைமில் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். கரெக்டான ஒரு பிளானோட ஒரு கரெக்டான ஒரு டிட்டர்மைண்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலும் மெயின்ஸுக்காகட்டும் குரூப் 1 மெயின்ஸுக்காகட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸில் 12th வரைக்கும் எல்லா புக்குமே வந்து படிக்கணுமா அப்படின்னா வந்து இல்லை, 10th வரைக்கும் வந்து எல்லாமே கவர் பண்ணணும். 11th 12th மெயினாக 4 புக்கு மட்டும் நம்ம கவர் பண்ணணும். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா. ஸோ மற்ற சயின்ஸ்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வரைக்கும் 10th வரைக்கும் மட்டும் நம்ம படிச்சிருந்தால் போதும்.
ஸோ ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் மட்டும் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம தரவு பண்ணோம்னாலே என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.